இந்த வீடியோவை வழங்குபவர் S23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு பெறுங்க. I got a call from Mankas's office regarding Indian 2. டக்குனு வரும்போது எனக்கு பெருசா இதுல லாஜிக்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்ல தான் நான் போனேன். He narrated it and how important the character was. யோசிச்சு சொல்லுங்கன்ட்டு வேற சொன்னாரு சங்கர் சார். யோசிக்கிறதா எங்க கான்ட்ராக்டர். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிருந்தீங்க ரீசெண்டாக வந்து அபவுட் ரிலேஷன்ஷிப் ஜென்ரலாக வந்து பர்த்டே விஷ். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில பேர் தான் எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் சில பேருடைய அன்பு தான் நம்மளுடைய அன்பு கூட திரும்ப எதிர்பார்க்காம அது கிடைக்கும். அப்பா அம்மாவை தாண்டி ஒருத்தர் வந்து கண்ணை மூடிட்டு எனக்காக ஒருத்தவங்க உயிரை கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு டவுட்டே கிடையாது. ஹில் டூ இட் ஃபார் மீ. ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எனக்கு பேர்லாம் வைக்க தெரியல. ஹீஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரி திங் டு மீ. உங்களுக்கு இப்போ கல்யாணம்? கல்யாணம் எனக்கு தெரியல. அந்த கேள்வி கேட்கும்போது குட்டி ஸ்டோரி அந்த ஒரு சாங் கேட்டிங்களா தளபதி அவர்களோடது? யா, ரொம்ப பாசிட்டிவான ஒரு சாங். அகெயின் பாட்டுன்னு இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ரொம்ப கூலாக கேஷுவலாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணி விஜய் சார் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அந்த சாங். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Something that you get tempted over? Biryani. Continental mutton biryani. And naan romba nalla samappen. But naan nijamave nalla samappen. So neenga epayachum interview munnadi enna enta solla. Kandipa vandu test panni paakkanum. Dude, usually the question enta kepaanga unga kitta irukra therame neenga use pannadhu edhu appdin solli. Enudaiya cookery skills dhaan appdin naan andha badhila ipo note panni vechukuren. டெலிவிஷன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆஃபீஸராக அப்படி பார்க்குறதுக்கோ இல்லை தனியாக தெரிஞ்சிடக்கூடாது. அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் ஸ்டோரி நம்மளை பார்த்து சிரிப்பு வந்துடக்கூடாது படத்தில். சிரிப்பு போலீஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நான் கார்த்திக்கிட்ட அதை சொன்னேன். கார்த்தி ஆல்வேஸ் இஸ் அவங்க ஹீரோயின் இந்த படத்தில் நான் சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹீரோ அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐம் த செகண்ட் ஹீரோ. ஹாய், ஹலோ, அண்ட் வணக்கம் டு ஆல் தி இந்தியாகிலிஸ் வியூஸ். தேட் திஸ் இஸ் விஜய். நானே இன்றைக்கி நம்ம கூட வந்து ரொம்ப க்யூட் அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரியா பவானி சங்கர் டு தி ஷோ. வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். ஐ திங்க் வந்து எப்போவாக இருந்தாலும் வந்து எவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ பண்ணாத மாதிரியே வந்து காமிச்சிக்கிறீங்களா இல்லை அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு தெரில. ஸோ ஹவ் ஆர் யூ டூயிங்? எப்படி போயிட்டுருக்கு? யா, ஐம் வெரி ஹாப்பி, டூயிங் குட், நல்லா இருக்கேன். தெரியல வேறு என்ன சொல்கிறதுன்ட்டு. அண்ட் இதில் வந்து லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க அருண் விஜய் அவர்களை. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அருண் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனோம். ஷார்ட்டில் போய் அந்த ஜீப்பில் உட்காந்துட்டு எனக்கு அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஷார்ட் அது தான். பூஜை முடிச்சுட்டு ஐ காட் அ கால் ஃப்ரம் சங்கர் சார்ஸ் ஆஃபீஸ் ரிகார்டிங் இந்தியன் 2. நான் எதுவுமே சொல்லலை, என்னால் எனக்குள்ளேயும் வச்சுக்கவும் முடியலை. எனக்கு அவர் வேலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னு என்ன பண்ணுறது? இருந்தாலும் ஒரு 1 hour தாங்கலை. ஷார்ட் முடிஞ்ச உடனே ஆகிட்டோம். கண்டிப்பாக எட்டது சொல்லணும். அண்ட் யூஸ்வலாக நான் சைன் பண்ணுற வரைக்கும் ஐ கீப் இட் குவைட். ஏன்னா சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். சம்டைம்ஸ் சைன் பண்ணதுக்கப்புறம் கூட மாறலாம். அதனால் நான் யூஸ்வலாக எதுவும் சொல்ல மாட்டேன். என்னால் அன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, என்னால் வச்சுக்கவே முடியல. நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி கால் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இட் ஹேப்பன். I'm so excited. He said, okay, all the best. போய் பார்த்துட்டு வா நாளைக்கு. ஓகே ஃபைன். அன்னைக்கு ஈவினிங் அண்ட் ஐஸ் லைக் நடுவில் ஒரு நாள் கூட விடக்கூடாது, இன்றைக்கி சாயங்காலமே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே போய் நான் சங்கர் சார் மீட் பண்ணிவிட்டு இட் ஆல் காட் டன். அடுத்த நாள் காலையில் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷார்ட்க்கு வந்து உட்காறேன். ஐ காட் அ கால் ஃப்ரம் அனதர் பிக் டைரக்டர் ஃபார் அ பிக் மூவி. ஓகே, அதே மாதிரி ஒரு அந்த சீன் முடிகிற வரைக்கும் என்னால் தாங்க முடியல. அருண் கிட்ட அகெயின் காட் அ ஹியூஜ் கால் அப்படின்னு. என்ன தினம் ஒரு படம் சைன் பண்ணுறேன் நீ? ஸோ லக்கி ஃபார் மீ. அண்ட் செகண்ட் அந்த டைரக்டர் ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டா இல்லை இனிமே வரப்போற? ஸோ ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு. சூப்பர். ஆல்ரெடி வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி டாலிவுட்ல கோயிங் அண்ட் ஆல்சோ டூயிங் அ 4-language film இல்லையா? இட் இஸ் அ பேன் இண்டியா ப்ராஜெக்ட் அண்ட் வி ஆர் இன் டாக்ஸ். இன்னும் சைன் பண்ணலை. அதுதான், அதனால ஐ ஹாவ் நத்திங் டு சே அபவுட் இட்ஸ் அ நைஸ் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். லெட்ஸ் சீ. அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிருந்தீங்க ரீசெண்டாக வந்து அபவுட் ரிலேஷன்ஷிப் ஜென்ரலாக வந்து. It was a birthday wish. எனக்கு அந்த திடீர்னு அது ஒரு பெரிய விஷயமா ஆக்குனது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ். இட் வாஸ் அ பர்த்டே விஷ். நான் எல்லா வருஷமும் ஐ போஸ்ட் அ பர்த்டே விஷ். பட் இப்போ வந்து கொஞ்சம் இல்லை, போன வருஷமும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. புது ரெவல்யூஷன் மாதிரி. இட் வாஸ் அ பர்த்டே விஷ். இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஃபெல்ட் பர்த்டே விஷ். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில பேர் தான்
எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் சில பேருடைய அன்பு தான் நம்மளுடைய அன்பு கூட திரும்ப எதிர்பார்க்காம அது கிடைக்கும். அப்பா அம்மா டிஃபால்ட்டாக இருப்பாங்க. அப்பா அம்மாவை தாண்டி ஒருத்தர் வந்து நடுவில் சில வருடங்கள் இருந்திருக்குது, என்னுடைய அன்பு திரும்ப வேணும்னு கூட எதிர்பார்க்காம, நம்மளுக்கு தெரியும்ல நம்ம எவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தாலும் பிடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த குஷன் எஃபெக்ட். ஒருவேளை நாங்கள் வந்து வேறு வேறு வாழ்க்கையை தேடிட்டு போனால் கூட எனக்கு தெரியும், எனக்கு ஏதேனும் கஷ்டம் அப்படின்னா என்னை ஜட்ஜ் பண்ணாமல், அது ரொம்ப ஒரு யங் ஏஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு 17-18 வயசில் வி மெட் அண்ட் அந்த அந்த இன்னசென்ஸ் வந்து இன்னும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அது இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ், நிறைய ஹூ இஸ் குட் அப்படி எங்கள் ரெண்டு பேரில் யார் குட் அப்படின்னு கேட்டால் ஹேண்ட்ஸ் டவுன் இட்ஸ் ஹிம். ஏன்னா யூனோ எனக்கு ஐ ஆம் ஸோ ஓவர்வெல்ம் பை ஹிம் அண்ட் த ரெஸ்பெக்ட் ஐ ஹாவ் ஃபார் தட் மேன் இஸ் ஹியூஜ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கன்ஃபெஷன் போஸ்ட் டெஃபினட்டாக கிடையாது. அது எனக்கு கண்ணை மூடிட்டு எனக்காக ஒருத்தவங்க உயிரை கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு டவுட்டே கிடையாது, ஹில் டூ இட் ஃபார் மீ. அப்பா அம்மா அப்பாவுக்கு அடுத்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆண் அண்ட் அதுதான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் என்ன நினைப்போம், குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்போம்ல, இந்த மாதிரி ஒரு ஆண்கிட்ட அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆண். அதில் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. The word unconditional has nothing attached to it. Even if I say I don't want to be with you, and the anbu vandu appadiye dhaan irukum, adhu eduvume maarama. And I strongly believe oru relationship mudiyum bodhu dhaan andha relationship vandu avanga rendu perukulla irundha anbu andha mariyadhaiyila dhaan adhu theriyum. When you put down that person, avangala avamaanapaduthittu pora edathila vandu appo athana varsham enna irundhathu abdingra oru question irukum. So I have seen all that with him. அதனால் அதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எனக்கு பேர்லாம் வைக்க தெரியல. ஹீஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரி திங் டு மீ. ஐ திங்க் யூ கைஸ் ஹோல் அ வெரி க்யூட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அதை தொடர்ந்து வந்து அன்னைக்கு டிரெக்டர் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பீப்புள்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்போது உங்கள் பேர் சொல்லும் போது எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அதே கேள்வி கேளுங்க, நான் எப்போ கல்யாணம் இல்லைன்னு 4 மாதத்தில் நான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்பயும் இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். கார்த்திக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்குதா, எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்குதான்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. அவர் வந்து ஒரு ஃப்ராடு, சீக்கிரமாக அவருக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்க. அப்படியா? அப்போ ஃபஸ்ட்டு கார்த்திக் கல்யாணம், அதுக்கப்புறம் அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. அப்போ உங்களுக்கு எப்போ கல்யாணம்? அது அதுதான் சொல்கிறேன்ல, நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் சார்ட்டட் ஃபார் ஒரு 2-3 வருஷத்துக்கான கமிட்மெண்ட்டில் நான் இப்போ இருக்கேன். அதனால் வேலைலாம் போகும். ஆமாம், கல்யாணம் எனக்கு தெரியல. அந்த கேள்வி கேட்கும்போது தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஐ எம் ஃபைன், ஐம் ஹாப்பி. அதுதான் சொல்கிறேன், இது ரிலேஷன்ஷிப் கன்ஃபெஷன்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் வாட் வி ஷேர் வித் ஈச் அதர், அவ்வளோதான். ஒரு 10 வருஷம் தெரிஞ்ச ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு, பயங்கரமான ஒரு அன்பு, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, எங்கள் அப்பா அம்மா மாதிரி, அண்ணன் மாதிரி, அண்ணி மாதிரி, ஹீ இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங். நான் திடீர்னு அதை மறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? அண்ட் யா, இட்ஸ் ஆல் பியூட்டிஃபுல் த பீப்புள் ஐ ஹாவ் இன்க்ளூட். நான் அதான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மாதிரியும் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் மை லைஃப். அதனால் ஐ செலிப்ரேட் தட் ஹாப்பினஸ் and I am blessed to have such people in my life. And ninga adula generally ninga solumbodhu vandu apart from being mentioning that starting la vandu and the fame la illada time la irundra Priya Bhavani Shankar avangalukkum ippokku vandu nariya vyathasangal irukke illaya. So there are many women out there who have this inferior complex and kind of stuffs like that. I think you would be the right person if you can tell something to them. Avangalukku ninga not advice, maybe advice appdin sonna ninga solvinga advice kudukkrala varala. பட் தென் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஒரு பர்டிகுலர். இல்லை, நான் லுக்ஸ் வைஸ் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நீங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் போஸ்ட்டே நான் சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன்னா இப்போ இருக்கிற இந்த லுக்கில் இருப்பேன் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. நான் என்னோடய காலேஜ்க்கு நான் காலேஜ் பஸ்ஸில் போவேன், நான் பங்க் பண்ணிவிட்டு வெளியே வரேன்னா நான் வெயிலில் நடந்து வந்து பஸ் ஏறுவேன். ஐ வாஸ் லைக் 4 டோன்ஸ் 5 டோன்ஸ் டவுன். ஐ வாஸ் மோர் ப்ளம்பி. இப்போ இருக்கிறத விட இப்போ வந்து என்னுடைய வேலை டிமாண்ட் பண்ணுது, என்னால் ஐ கேன் ஸ்பெண்ட் தட் அமௌண்ட் ஆஃப் மணி ஒர்க் அவுட்க்கும் என்னோடய ஸ்கின்க்கும் என்னால் அதை பண்ண முடியுது. பட் யோசித்து பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் மோர் கான்ஃபிடென்ட், ஐ வாஸ் மோர் ஹாப்பி. ஏன்னா எனக்கு தெரியல, இது நான் எப்பவுமே யோசிக்கிறது. அப்பா சொன்ன மாதிரி ஃப்ரம் மிடில் கிளாஸ்,
ஒரு சராசரி ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாஃப் ஒருத்தர் அவருடைய பெண் குழந்தைக்கும் அவருடைய பசங்களுக்கும், பெண் குழந்தைன்னு வச்சுக்குவேன், பசங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, இதை கொடுக்க வேண்டிய அவங்க லைஃப்பை செக்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு பொருளாக கொடுத்தாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. எவ்வளோ வீடு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் எல்லா வருஷமும் எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, உலகத்தை காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய சக்திக்கு மீறி கணக்கு பார்க்காம எங்களுக்கு உலகத்தை காமிக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி நான் டூர் போகிறேன், வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி தான் உலகத்துக்கு அது தெரியுது. ஆனால் என்னோடய லைஃப் ஃபுல்லாக நான் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து குவார்டர்லி லீவ்னா அப்பா எங்கேயாச்சும் ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி. ஸோ மக்கள் காமிச்சிருக்காங்க இந்த உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு எனக்கு கொடுத்த பெரிய சொத்தாக நான் நினைக்கிறேன். மனுஷங்களை மனுஷங்களுக்காக மதிக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற காசுக்காகவும் அவங்க பார்க்குற வேலைக்காகவும் நாளைக்கு இவங்களால் நம்மளுக்கு ஏதேனும் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் விச் வி கேரி இட் வித் அஸ், நானும் சரி அண்ணனும் சரி. அது வந்து நம்ம கரியருக்கு ஹெல்ப் பண்ணுதா, சில சமயங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவுக்கு தேவைப்படும். யூ நீட் டு ப்ளீஸ் பீப்புள், யூ நீட் டு பி நைஸ் டு பீப்புள் டு கெட் ஆஃபர்ஸ் அண்ட் டு பி தேர். சம்டைம்ஸ் அது நெகட்டிவாக கூட இருக்கலாம், பட் ஐ திங்க் ஒரு ஹியூமனாக அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்லேருந்து வந்த எனக்கு என்னுடைய கலர் காம்ப்ளெக்ஷனோ என்னுடைய உடலோ இப்போ இருக்கிறத விட ஒரு 3-4 inch பெரிய இடுப்பு இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வித் வாட் எவர் ஐ வாஸ். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கான இடத்துல இருந்திருப்பேன். ஒருத்தவங்க என்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா, ஓகே அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்போது ஐ நீட் டு சி போத் சைட்ஸ் அப்படிங்கிற அந்த விஸ்டம் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேணும்னா என்னுடைய ஆட்டிடியூடாக நான் மக்களை பார்க்குற விதத்தில் என்னோடய இன்னசென்ஸில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். மேபி ஐ எம் நாட் எனி மோர் இன்னசென்ட். அந்த ஸ்வீட் கேர்ளாக நான் இருப்பேனா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஐ ஹவ் லாஸ்ட் இட். ஏன்னா ஐம் ஏஜிங், எனக்கு வயசாகுது. ஐ எம் லேர்னிங் திங்ஸ். ஆமாம், அந்த விஸ்டம் வந்து என்னை இன்னும் மெச்சோர்டாக தான் ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என் வேலைக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. என்னுடைய உடலை பார்த்துக்க வேண்டியிருக்கு, என்னுடைய முகத்தை பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இதனால் நான் வந்து திடீர்னு வேறு மாதிரி ஆகிட்டேனா அப்படின்னா இல்லை. ஐ வாஸ் மோர் பியூட்டிஃபுல், மோர் ஹாப்பி டு மீ அப்போது. அது ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அழகாக இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் வில் கேட்ச் மெனி பீப்பிள். இப்போ வந்து அந்த டிப்பிக்கல் பியூட்டி அப்படின்ட்டு ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே ஃபிட்டின் ஆகிறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுறோம். பட் டோன்ட் டூ இட் அப்படிங்கிறது தான் என்னுடைய மேபி. நான் வந்து யாருக்காச்சும் இப்படி இருந்தால் தான் அழகுங்கிற ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது தப்பு, என் மேலே தான் அது தப்புன்னு நினைக்கிறேன். நான் வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, ஒல்லியாக இருந்தால் தான் அழகு, மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் அழகு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஐ திங்க் வந்து நீங்கள் எவ்வளோ ரூடானாலும் அது ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை ரூட் இந்த சென்ஸ் நம்ம யாருக்கிட்டேயும் போய் இதுவாக பேசிட போகிறது கிடையாது. ஆனால் ஒரு மற்றவங்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்துறத வந்து இப்போது அந்த வார்த்தை நம்ம கிட்டேயே வராத தூரத்தில் வச்சுக்க பழகிக்கிட்டேன். இந்த யூடியூப்ஸில் வர்ற நெகட்டிவிட்டி, அந்த கமெண்ட்ஸ், அதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களோட கான்ஃபிடென்ஸை டப்புன்னு ஷேட்டர் பண்ணிட முடியும் ஒன்று ரெண்டு வார்த்தையால். ரொம்ப சிம்பிளாக யுவர் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு, ஆமாம் எப்படி இவங்க நம்மளை சொல்கிறாங்க. ஏன்னா ஓகே பிரியா அசோக் நகரில் இருக்கா, கூப்பிட இந்த படத்தில் போடும் அப்படின்ட்டு யாருமே வரப்போகிறது கிடையாது. எல்லாருமே ஐ கோ த்ரூ அ லாட். நம்ம ஒரு பாத்தில் வந்திருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் G18 பஸ் பிடிச்சி நான் வேலைக்கு போயிருக்கேன். ஐ வாஸ் இன் காலேஜ், நான் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது நான் அதை பண்ணியிருக்கேன். அதனால் எதுவுமே தெரியாமல் பீப்புள் டென் டு சே. அதுதான் அது இனிஷியலாக என்னை எஃபெக்ட் பண்ணுற இடத்துல இருந்துச்சு. இப்போது அதை என் கண்ணுக்கு கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஸ்டம் எனக்கு. ஐ திங்க் ஐ எம் க்ரோயிங் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வித் தேட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சங்கர் சாரோட படம் சைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஜேர்னியில் சங்கர் சார் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹைட். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி லக் அப்படிங்கிற ஃபேக்டரும் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ஜேர்னியில்? எனக்கு தெரியல, எனக்கு லக் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. இருக்கலாம், எதுன்னு ஒரு மூலையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. சினிமா தான் எனக்கு வேணும், ஒரு பெரிய இடத்துல வரணும் சினிமாவில் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன்னா டெஃபினட்டாக இன்னும் ஒரு நியூஸ் சேனலுக்கு போயிட்டு அங்கேருந்து டெலிவிஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து சினிமாவுக்கு வர்றதுங்கிறது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி ஒரு விஷயம். அதனால் எனக்கு சினிமா வேணும்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் அந்த பாத் எடுத்துருந்துருக்க மாட்டேன். என்னுடைய 100% எஃபர்ட்டை நான் சினிமாவில் போட்டிருப்பேன். அது நடக்குது நடக்கலைங்கிறது அடுத்த விஷயம். அங்கே தான் நான் அதை பண்ணியிருந்திருப்பேன்.
ஸோ இட் ஆல் ஹேப்பன்ட் ஒவ்வொரு இடத்துல. என் வாழ்க்கையில் இருந்த மனிதர்கள், இப்போ நான் என்ஜினியரிங் போய் சேரலை அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க என்ன இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, என் கூட வந்திருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் அங்கேருந்து வந்தவங்க தான். அதனால் இட் இஸ் அபவுட் யூனிவர்ஸ். ஸோ ஐ திங்க் என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் அண்ட் நான் என்னுடைய எண்ணங்களாக நினைக்கிறதும் சொல்கிறதும் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஷங்கர் சார் வந்து, நான் இதை ஷங்கர் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கமல் சார் வந்து இதுக்கப்புறம் படம் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்தப்போ ஐ ஃபீல் ஸோ பேட். ஐயோ என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஹீஸ் அ ஹியூஜ் பர்சன், ஏதோ ஒரு மூலையில் அவர் கூட நடிக்க கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைங்க தாண்டி கிடையவே கிடையாதுன்னு டோர் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த தாட் எனக்கு இருந்தது. ஷங்கர் சார் நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு ஒரு நேம், படங்கள் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து, இப்போ ஐ ஆம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ், நான் மிடில் கிளாஸ்லேருந்து வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் குடும்பத்தில் ஒரு சினிமாவை எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வளர்ந்த ஒரு பர்சன் நான். ஸோ இங்கே அந்த கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படத்தில் நான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு இருந்தது கிடையாது. ஸோ அவருடைய படங்களை பார்த்து ரசிக்கிற ஒரு ஃபேனாக தான் நான் இருந்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே திடீர்னு ஒரே பக்கெட் லிஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ண மாதிரி டக்குன்னு வரும்போது எனக்கு ஐ வாசன்ட் ரெடி டு லூஸ் இட் ஃபர்ஸ்ட். யூஸ்வலாக கதை கேட்பேன், எனக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பெரிய நடிகருடைய படத்தில் இதுக்கப்புறம் அது நடக்க போகிறதில்ல. இந்தியன் வந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம், என்னவா இருந்தோம், ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜியில் ஆனுவல் டேயில் ஆடின பாட்டு, அதனால் ஓகே ஒரு குட்டி ரோலாக இருந்தால் கூட பண்ணிடலாம். ஏன்னா ரஜினி சார் படத்துலலாம் வந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க, குட்டி ரோலாக இருந்தால் கூட பண்ணிடலாம், பெருசாக அதில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். வென் ஹி ஆஃபர்ட் மீ அ லீட் ரோல் அண்ட் வென் ஹி நரேட்டட் இட் அண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் த கேரக்டர் வாஸ், லைக் எனக்கு நோ சொல்கிறதுக்கு யோசிச்சு சொல்லுங்கன்ட்டு வேறு சொன்னார் ஷங்கர் சார். ஸோ ஸோ நரேட் முடிச்சுட்டு யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. யோசிக்கிறதா எங்கே கான்ட்ராக்டு? அதனால் ஐ திங்க் இட் கேம் டு மீ பிகாஸ் ஐ வாஸ் தேர் அட் த ரைட் டைம். அண்ட் இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, குட்டி ஸ்டோரி அந்த ஒரு சாங் கேட்டிங்களா தளபதி அவர்களோடது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? அருண்ராஜாவுடைய லிரிக்ஸ் அது. ஸோ யா, ரொம்ப பாசிட்டிவான ஒரு சாங். அகெயின் பாட்டுன்னு இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ரொம்ப கூலாக கேஷுவலாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணி விஜய் சார் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அந்த சாங், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பாடி காமிக்க முடியுமா? என்ன பாட முடியும்? ஓகே ஓகே ஃபைன். அவர் அவ்வளோ நல்லா பாடியிருக்காரு, என்னையும் பாட சொல்கிறீங்க. அண்ட் கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொம்மை படம் அந்த டைமில் வந்து எஸ் ஜி சூர்யா அவர்களை வச்சு பேர் பண்ணி அவர் ப்ரொப்போஸ் பண்ணதாகவும் அதுக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அது வந்து நீங்கள் ஹவு டிட் யூ டேக் இட்? அவர் ரியாக்ட் பண்ணது தான் அதில் இருக்கிறதுலே காமெடியான ஒரு விஷயம். நான் தான் சொல்லியிருந்தேன், இது வந்து யாருக்குமே இது ஒரு நியூஸே கிடையாது, ஏதோ ஒரு இதில் யாரோ போட்டிருந்தது, அதுக்கு போய் நீங்கள் ஏன் சார் ரியாக்ட்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய ட்ராமா ஆக்கணும்? இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன்னி அண்ட் சில்லி. அது ஒரு விஷயமாகவே நாங்கள் யோசிக்கலை அண்ட் வி ஹேட் அ குட் லாஃப் அட் இட். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எதுனா கிசு கிசு வந்துச்சுன்னா பயங்கரமாக கலாய்ப்பாங்க என்ன. ஸோ எனக்கு கிசு கிசு வந்துச்சுன்னா இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு தான் இருக்கும். பொம்மை அகெயின் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி, எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கிற ஒரு படம். அதனால் இந்த காசிப் பற்றி நாங்கள் நான் பெருசாக எடுத்துக்கல. அவர் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது அது ஒரு விஷயமாகவே இருந்திருக்காதுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் வந்து பெலி சோப்லு ரீமேக் வந்து அடுத்து போயிட்டு இருக்கு, அது எப்படி, ஹவுஸ் தட் லைனிங் அப்? இட்ஸ் அ சூப்பர் ஃபன் ஷூட் அகெயின். ரொம்ப யங் டீம், ஹரீஷ் அண்ட் டைரக்டர் வந்து ஹரீஷோட ஃப்ரெண்டு கார்த்திக் அண்ட் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன் அந்த செட்டில். ஐ திங்க் இன்னும் 2-3 மாதத்தில் படம் வந்துடும், அதனால் படம் முடிச்சிட்டோம், ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், இன்னும் 2 நாள் தவிர்த்து. ஸோ யா, வெயிட்டிங் ஃபார் இட் அண்ட் அகெயின் டு ஒர்க் வித் நைஸ் பீப்புள். அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான செட் அது. ஹரீஷ் இஸ் அ வெரி நைஸ் கை அண்ட் கார்த்திக்கும் கூட. ஹரீஷ் வந்து ஐ ரியலி லைக் இம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸில் சோஃபார் எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ கூட நான் ஒரு 4 மந்த்ஸ் பேக் ஐ செட் ஹரீஷ். ஏன்னா தட் பாய் எல்லாருமே ஒரு பாப்புலாரிட்டிக்காக தான் அந்த ஷோக்கு போகிறாங்க. அதை வந்து என்ன வேலைக்காக போனோமோ அதை மட்டும் ரொம்ப தெளிவாக அழகாக கரெக்டாக பண்ணிட்டு வந்து தன்னோட வேலையை ரொம்ப திறமையாக பண்ணுற ஒரு பர்சன். ஹீஸ் அ நோ நான்சென்ஸ் கை, ஹீஸ் அ வெரி ஸ்வீட் கை.
ஹி மெயின்டைன் தட் இன்டெகிரிட்டி. அந்த ஷோ இஸ் ஆல் அபவுட் கண்டென்ட், நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த ஷோ ஒரு ஒரு இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணார். தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்கல, ரொம்ப கண்ணியமாக போயிட்டு கண்ணியமாக வெளியே வந்த ஒரு கண்டெஸ்டன்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி லைக் ஹரீஷ் ஃபார் தட். வண்டர்ஃபுல். அண்ட் வித் தட் வந்து வி ஹாவ் அ செக்மெண்ட். செக்மெண்டாலே பீதி கிளப்புறாங்களே அப்படிங்கிறீங்களா? என்னன்னா வந்துட்டு சும்மா இது வந்து பிரியா பவானி சங்கர் 7 அப்படிங்கிறது அந்த செக்மெண்ட் பேர். சும்மா ஒரு நார்மல் செக்மெண்ட் மாதிரி பேர்லாம் வைக்காம நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க. ஓகே, சம்திங் தட் யூ கெட் டெம்ப்டட் ஓவர். ஃபுட் ஃபுட்ல ஃபேவரட் ஃபுட் பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு பிரியாணி, கான்டினென்டல் மட்டன் பிரியாணி. அண்ட் நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். அந்த திறமையை காமிக்கிறதுக்கான இந்த க்வெஸ்சன் கிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் யூஸ் பண்ணாதது எது அப்படின்னு சொல்லி. என்னுடைய குக்கரி ஸ்கில்ஸ் தான் அப்படின்ட்டு நான் அந்த பதில் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமாம், என்னுடைய சமையல் கண்டிப்பாக யாராவது டேஸ்ட் பண்ணியிருக்காங்களா செலிபிரிட்டிஸ் ஷூட் இல்லாமல் ஆக்டர்ஸ் செட்டுக்கு சமைச்சி எடுத்துகிட்டு போவேன். ஐ மீன் ரொம்ப ப்ராப்பர் இதெல்லாம். ஐ பேக்ட் கேக் கிறிஸ்மஸ் போது. அப்போ எந்த ஷூட்டில் இருந்தது பெல்லி சூப்லூ ரீமேக் என்ன சொன்னாங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் நிஜமாவே நல்லா சமைப்பேன். ஸோ நீங்கள் எப்பயாச்சும் இன்டர்வியூ முன்னாடி என்ன கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி சம்திங் யூ ரிக்ரெட்டட் இன் லைஃப் நான் என்ன இருக்கும் இருக்குது ஒன்று ரெண்டு டெசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் ரெக்ரெட், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் த ப்ராசஸ். ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் இதை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, இந்த டெசிஷன் நம்ம எடுத்திருக்கக்கூடாது, அந்த மொமெண்ட்டில் நம்ம வேறு மாதிரி நடந்திருக்கணும், இதை இவ்வளோ தூரத்துக்கு வளர விட்டுருக்கக்கூடாது நினைக்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா இன்னைக்கு நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் என்னோடய லைஃப்பையும் என்னோடய கரியரையும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அங்கே நான் மிஸ் பண்ணது தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா என்னோடய லைஃப் எப்போவுமே இப்படி தான் இருந்திருக்கு. வெயிலில் தானே நிழலோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிலை வந்து நான் ரெக்ரெட் பண்ணலை. ஐ குட் ஹவ் பீன் பெட்டர், ஐ குட் ஹவ் பீன் அதை பண்ணாமல் ஆமாம் அதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அதை பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரெக்ரெட் வாட் ஐ டிட், பட் எஸ் ஐம் தேங்க்ஃபுல் இட் ஹேப்பன்ட் ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு செரிஷ் அண்ட் செலிப்ரேட் எவ்ரி சிங்கிள் திங் ஐ ஹாவ் நவ். அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன்ஸில் பெஸ்ட் டெசிஷன்னா எதுவாக சொல்லுவீங்க? என்னோடய பெஸ்ட் டெசிஷன் சமீபத்தில் அப்படிங்கிறது வந்து சினிமா நான் சூஸ் பண்ணது தான். இட் வாஸ் அ வெரி கான்ஷியஸ் டெசிஷன். ஆனால் இதை பண்ணணுங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணது கிடையாது. அது இன்னொரு ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சூஸ் பண்ணது சினிமா. ஆனால் ஐ ரியலி ஃபீல் ஒன் திங், ஐ எம் வெரி ரூட்டட் ரைட் நவ். என்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நிற்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னுடைய வேலை. இந்த வேலை என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இந்நேரம் என்ன ஆயிருப்பேன், ஒரு ஒரு வருஷமாக நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஐ எம் ஸோ ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் மை டெசிஷன் டு சூஸ் திஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோடய எந்த வேலையுமே நான் இவ்வளோ டெடிக்கேஷன் நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருக்கேன். ஒரு நியூஸ் ஆங்கராக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன், ஒரு டெலிவிஷன் ஆக்டராக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ சின்சியராக டிட்டர்மைண்டாக இதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா எனக்கு பதில் சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு வேலை, நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வேலை வந்து சினிமா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட லிப்லாக் சீன் வச்சா ஹெசிடேஷன்லாம் கிடையாது அப்படின்னா யார் சொல்லுவீங்க? தெரியல, சில விஷயங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ நத்திங் அகெயின்ஸ்ட் இதை பண்ணக்கூடாது தப்பு அப்படி எத்திக்கல் டாக்குக்கெல்லாம் நான் வரல. பட் இந்த ஆமாம் நம்மளோட கம்ஃபர்ட்காக பண்ணுறது தானே. சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம பர்சனல் லைஃப்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு விஷயம். பொம்மை படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கு, அப்போ தான் பெரிய ஆர்குமெண்ட் பெரிய கான்வர்சேஷன். அண்ட் இட் ஷோஸ் ஓகே நம்ம சினிமாவுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது சீட் பண்ணி எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சீட் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறது கிடையாது சீட் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பட் எனக்கு தெரியும், என்ன சேர்ந்தவங்களுக்கு தெரியும், அதனால நத்திங் அகெயின்ஸ்ட் இட். பட் சில விஷயங்கள் நம்ம பர்சனல் லைஃப்காக வச்சுக்கிறதுல அது ஒன்று. நைஸ் நைஸ். அப்போ கிளாமர், கிளாமர் எனக்கு அதுக்கான டெஃபினிஷன் தெரியல. சில பேர் அனுஷ்காலாம் பார்த்தா அவங்களோட முகத்தை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே பார்க்க தோணாது, அவ்வளோ ஒரு என்ன சொல்றது திவ்யமான ஒரு முகம் அவங்களுக்கு. ஆனால் ஷீஸ் வெரி செக்ஸி அண்ட் எவ்ரி திங்.
அதனால் எனக்கு கிளாமருக்கு டெஃபினேஷன் தெரியாது. எனக்கு கண்ணியமான உடையில் வந்துட்டு போகிறது எனக்கு கம்ஃபர்டபுள். தட் ஐ ஒன்ட் சே நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் நான் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ கேன் பி பேப்பி, ஐ கேன் பி ஹாப்பி, ஐ கேன் ட்ரெஸ் நைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல். அவ்வளோ. அண்ட் டாக்கிங் அபவுட் மாஃபியா, ஐ திங்க் ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்கும் வந்து தன்னுடைய ஜேர்னியில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் அது வந்து சீக்கிரமாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமும் கூட. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இவ்வளோ சீக்கிரமாக நடந்ததுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இது லேட்டர் ஸ்டேஜில் நடக்கிறதுக்கான ட்ரீம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இருந்த அந்த டைப் காஸ்ட் ஆகிறோமோ அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் அந்த இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் ஒன்று ரெண்டு சீன்ஸில் நம்ம பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு இதே ஒரு ஸ்பேஸ், போத் மான்ஸ்டர் அண்ட் மேயாதமான் ஒரு ப்ரிட்டி ஃபேஸாக வந்துட்டு போகிற மாதிரியான ஸ்பேஸ். கடைக்குட்டி சிங்கம்ல ஐ ஹேட் அ சான்ஸ் டு பெர்ஃபார்ம் ஒரு ஒன்று ரெண்டு சீனில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மாஃபியா எனக்கு மறுபடியும் அதே மாதிரி டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டு பயம் இருந்த டைமில் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் கார்த்திக் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு யூனோ விஷுவலைஸ் மீ திஸ் வே, இந்த கேரக்டர் இவங்க பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்ட்டு கார்த்தி நம்பினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட அவர் நரேட் பண்ணப்பையும் நான் தான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் என்னை இப்படி யோசித்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைப் காஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்டேஜில் அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கிடைச்சது, ஐ எம் ஸோ ஹாப்பி. கார்த்தி ஆல்வேஸ் இஸ் அவங்க ஹீரோயின்னு இந்த படத்தில் நான் சொல்ல மாட்டேன், செகண்ட் ஹீரோ அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐம் த செகண்ட் ஹீரோ. எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்ததா நம்மளை வந்து ஒரு சாஃப்டான க்யூட்டான கலா பார்த்து எல்லாரும் பழகிட்டாங்க இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சிங்க? டெஃபினட்டாக இருந்துச்சு, ஆனால் என்னால் அந்த கேரக்டர் பண்ணிட முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த படங்கள்லேயும் டெலிவிஷனில் என்னை பார்த்த அது மட்டும்தான் நான் நம்பலை, நான் நம்பலைங்கிறத தாண்டி அது நான் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு அதுதான் கொஞ்சம் அவுட் ஆஃப் மீ, நான் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப குட்டாக வந்துட்டு போகிறது அதுதான் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம். அதுக்கு தான் நான் நடிக்க வேண்டியிருக்கும். அதனால் இது என்னால் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு டெலிவிஷன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே பார்த்து பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஆஃபீஸராக அப்படி பார்க்குறதுக்கோ இல்லை என்னை வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கோ அது தனியாக தெரிஞ்சிடக்கூடாது. அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் ஸ்டோரி நம்மளை பார்த்து சிரிப்பு வந்துடக்கூடாது, படத்தில் சிரிப்பு போலீஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நான் கார்த்திக்கிட்ட அதை சொன்னேன். ஐ மேட் ஷுர் கார்த்திக் இஸ் அ வெரி சார்ட்டட் கை, அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ நான் ஒரு ஷார்ட் முடித்தா நான் அவரையே தான் பார்த்துட்ருப்பேன். ஐ லுக் இன் லுக் அட் ஹிம், அவருக்கு ஓகேவா, அவரோட ஃபேஸில் கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. He was very sure right from the first day and modu konja naal da apdi irundichu adukaprema ama you went into the skin of the character ama enakku onnu theriyala audience ku adu oru vela vidyasama therinjirumo ngra thought enakku irundichu Karthik assured it to me. Okay, with that we come to the end of the show, and by the way I really envy the way you know look at things which is coming to you abdingiradhu vandu it's actually a great quality. Ovvoru vishayathiyum vandu rasichu santoshapattu pandradhu abdingiradha vandha life abdingiradhu ellarum purinjikkanum abdingiradhu indha edathila na sollikiren. So thank you so much and all thank the best you. Mafia padathukaga and wish you more films like this come on your and again yet another interview all amma this is so special talking to you and all the very best, looking forward for more interviews. Kandipa, thank you so much.